வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி சோளா பூரி. ஹோட்டலில் செய்கிற மாதிரி பூரி நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு எப்படி ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சோளா பூரி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு, ரவை 2 டேபிள்ஸ்பூன், சுகர் 1 டேபிள்ஸ்பூன், சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 1/2 கப். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து பூரி மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசையும் போது தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சு எடுக்கணும். எனக்கு 1 கப் தண்ணி சரியாக இருந்தது. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொட்டிங்கன்னா விரலில் ஒட்டாமல் வரணும். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. மாவு அரை மணி நேரத்துக்கு நல்லா உரட்டும். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பூரி தட்டுறதுக்கு மாவு உருட்டும் போது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் உருட்ட தேவையில்லை. பூரி மாவு தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உருட்டி வச்சுருந்த மாவு உருண்டை எடுத்து அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. அடுத்து ஒரு அகலமான கடாயில் 1 லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்ல சூடானதும் தட்டி வச்சுருந்த பூரி மாவை இதில் சேர்த்துடலாம். பூரி சுடும்போது இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போந்தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். பூரியோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பூரியை எடுத்துடலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி புசு புசுன்னு சோளா பூரி வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.